வைரம் வைடூரியோ முத்து மரகதம் மாணிக்கம் பவளம் புஷ்பரகம் கோமேதகம் நீளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது கல்லை மட்டும்தான் நவரத்தின கல்லுன்னு சொல்லுவோம் இதை ஒரு ஒரு லாங்குவேஜில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம வந்து நவரத்தின கல் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் நவரத்தினா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இதுக்கு வந்து ஜெம்ஸ்டோன் அப்படின்லாம் பேர் இருக்கு ஜெம்ஸ்ல மிட்டாய் தெரியும் அது என்ன ஸ்டோனு இப்பெல்லாம் பேசினா சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு போ இந்த ஒன்பது கல்லுல ஏழு கல் வந்து கோள்களை குறிக்கிதான் அதாவது இந்த மாணிக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனை குறிக்குமா அது வந்து ரெட் கலரில் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குமா பையன் சட்டை கலர் எப்படி இருக்குது அந்த கலரில் அந்த கல் வந்து இருக்குமா அதுக்கப்புறம் ஆழ்கடலில் போய் எடுத்துகிட்டு வர முத்து இதுவும் நவரத்தினங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இது வந்து சந்திரன் அதாவது நிலவை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப அந்த நிலா மாதிரியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் அப்படி சூரிய ஒளிலாம் வச்சு பார்த்தோம்னா பல நமக்கு வந்து தெரியுமா அதுக்கப்புறம் வந்து பவளம் இது வந்து மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெட் ஆரஞ்சு கலரில் இருக்குமா அதாவது ஒரு சைடில் பார்க்கும்போது ரெட்டு மாதிரியே இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ஷேடெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நீளம் இது வந்து ஷேட்டன் அதாவது சனியை குறிக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஊதா கலரில் இருக்குமா அது எந்தெந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல ஊதா கலர் டார்க்காக இருக்குமா ஒரு இடத்துல வந்து ஊதா கலர் நம்ம பார்த்தோம்னா அந்த லைட் கலர் நம்ம கொஞ்சம் ஃபேடான மாதிரிலாம் சொல்லுவோம்ல அப்படி வந்து தெரியுமா நெக்ஸ்ட்டு வந்து புஷ்பராகம் இது வந்து ஜூபிட்டர் வியாழனை குறிக்கிற ஒரு கல்லுன்னு சொல்றாங்க இது கிரீனிஷ் எல்லோ கலர்ல இருக்குமா பார்க்க மஞ்சள் கலர் மாதிரி தான் தெரியும் ஆனா அதுக்குள்ள க்ரீன் கலர்ல வந்து சில ஷேடெல்லாம் இருக்குமா அப்புறம் வந்து மரகதம் ஆ இந்த மரகதம் கல்லு அதுதானே அதே கல் எனக்கு தெரியாது ஆனா அதே மாதிரி பச்சை கலர்ல இருக்கும் மரகதங்கிறது புதன் கோலை குறிக்கிற ஒரு கல்னு சொல்லுவாங்க அப்புறம் வைரம் வைரங்கிறது வெள்ளி கோலை குறிக்கிற ஒரு கல்லுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒயிட் கலராக இருக்கும்னு சில பேர் சொன்னாலும் சில பேருக்கு இது கலரே இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பக்கத்தில் எந்த கல்லை வச்சாலுமே அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுமா இப்போ ரெட் கலரில் இந்த மாதிரி சட்ட கலரில் எதாவது ஒரு கல்லை வச்சாலும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா பச்சை கலரில் கொண்டு போய் ஒரு கல்லை வச்சாலுமே அது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா அதனால் அதுக்கு வந்து நிரந்தர கலர் இல்லைன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க சில பேர் வந்து அது வெள்ளை கலருன்னு சொல்கிறாங்க அப்புறம் கோமேதகம் இது ரெட் எல்லோ கலரு இல்லை ரெட் ப்ரவுன் கலரில் இருக்கும் இதை வந்து ராகு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஜாதகம் பார்க்கும் போல ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்களா அதில் ராகுங்கிறது தான் இந்த கோமேதகம் அடுத்து வைடூரியம் கிரே கலரில் இருக்கும் கேதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏழு கல் வந்து கோள்களையும் மீதி இருக்கிற ரெண்டு வந்து ராகு கேது இப்படி குறிக்கிறதுனால தான் இந்த கல்லுக்கு தனித்தனியாக ஒரு பேர் வச்சு அதுக்கு தனித்தனியாக அவ்வளோ கலர் இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான் ஓஹோ சரி இந்த ஒம்பது கல் பற்றி சொன்னல இதில் எது ரேட் அதிகம் இதில் எந்த கல்லுமே ஸ்டாண்டர்டாக நிலையான ஒரு ரேட்லேயே இருக்காது இந்த ஜெம் ஸ்டோனுன்னு சொன்னல இதில் மாணிக்கம்னு சொல்லக்கூடிய ரூபி கல் தான் வந்து இந்த ஜெம்ஸ்டோனுக்கே கிங் ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நவரத்தின கல்லோட ரேட் வந்து எப்படி தீர்மானம் பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து அந்த கல் பாலிஷ்டாக இல்லை நான் பாலிஷ்டாக இருக்குதா அது நம்ம ஊரில் கிடைக்குதா இல்லை வெளிநாட்டிலேருந்து வருதா அப்படி வெளிநாட்டிலேருந்து வந்தால் எந்த நாட்டிலேருந்து இருந்து வருது அதுக்கு என்னென்ன மாதிரி ரேட்டு அப்படின்ட்டு முக்கியமாக பியூரிட்டி அதோடய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு அந்த நவரத்தின கல் அந்த கல் தானா மாணிக்கம்னா அது மாணிக்கம் சார்ந்த கல் தானா நவரத்தினம்னா அது நவரத்தனம் சார்ந்த கல் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஜெம்ஸ்டோன் ஆத்தன்டிக் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கால்குலேட் பண்ணி இப்போ நம்ம பங்கு சந்தை மாதிரி தான் ஒரு நேரத்தில் ஒரு கல் ஒரு ரேட்டில் இருக்கும் இன்னொரு நேரத்தில் இன்னொரு கல் ஒரு ரேட்டில் இருக்கும் இதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு இதுவே கிடையாது ஆனால் அந்த ரூபி கல்லை தான் இந்த ஜெம் ஸ்டோன் இதிலே வந்து பெரிய கல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய கல்லாக இருக்குமா இதுக்கு தான் நான் அப்பயே போகிறேன்னு சொல்லி நான் கிளம்புறேன் வாடா இது ஏதோ வெளிநாட்டிலாம் கிடைக்க சொன்னேன் எந்தெந்த மாதிரியான நாட்டெலாம் கிடைக்குது இந்த மரகத இருக்குல்ல ரூபிங்கிற கல்லு தமிழ்நாட்டில் கேரளா ஒட்டி சில இடத்துலலாம் வந்து கிடைக்குமா இந்த முத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆழ்கடலில் சைனா சவுத் சி வெனின்சுலா இந்த மாதிரி இடத்துலலாம் போனோம்னா எடுக்கும் சில இடத்துல ஆழ்கடலில் போய் எடுத்துகிட்டு வரனால இதோட ரேட்டு கொஞ்சம் முன்னே பின்னா மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பவனம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெயின் இட்டாலி பர்மா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கும் நெக்ஸ்ட் மரகதம்னு எடுத்துக்கிட்டோம்னா கொலம்பியா ஆப்பிரிக்கா ஏன் இந்தியாவில் கூட சில இடத்துலலாம் கிடைக்குது இது மாதிரி வேற வேறு இடத்துல கிடைக்கிறனால அந்த நாட்டிலேருந்து இங்கே எப்படி கொண்டாடணும் அப்புறம் நம்ம நாட்டிலேருந்து இருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் வச்சு சில கல் கம்மியான ரேட்டும் கிடைக்கும் சில கல் அதிகமான ரேட்டு கிடைக்கும் இந்த ஒம்பது நவரத்தின கல்லுன்னு சொல்லுவோம் ஆனா இது வந்து ஜெம்ஸ்டோன்ல ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஜெம் ஸ்டோன் எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி நிறையா இருக்கும் கலர் கலரா ஆனா நீ இப்ப கெடுத்துட்டு வந்த பாரு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இவ்வளோ கல்லை பற்றி சொன்னேன் இந்த கருங்கல்லை பற்றி சொல்லியே ஆ இப்போ வரும்பார் செங்கல்